இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான அந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறை வசனங்கள் 24 முதல் 26 வரையிலான இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறார். பிரியமானவர்களே, இவர் எப்படிப்பட்ட ஒரு தலைவராக இருந்து எப்படிப்பட்ட உபதேசங்களை கொடுத்து இவர் மக்களை வழிநடத்தி இருக்கிறார் என்றால், கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் அது பலன் தரும் என்று அவர் சொல்லுகிறார். இந்த உபதேசம் முற்றிலும் வித்தியாசமானதாகவும் புதுமையானதாகவும் இருப்பது போல நமக்கு தோன்றுகிறது. ஆம், இந்த உலகத்தில் உள்ள பிரபலமான தலைவர்கள் மறிக்கிற பொழுது அவருக்கு பிறகு என்ன ஆகும் என்கிற ஒரு பெரிய கேள்வி எங்கும் எழும்புவதை நாம் பார்க்கிறோம். இந்த உலக ரீதியான தலைவர்களுடைய மரணம் அந்த இயக்கத்திற்கு ஒரு பெரிய இழப்பையும் பரிதவிப்பையும் ஏற்படுத்துவதை நாம் இன்றைய நாட்களிலே கண்கூடாக காண்கிறோம். இந்த உலக ரீதியான தலைவர்களுடைய மரணத்திற்கும் நம்முடைய தலைவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கும் பாரதூர வித்தியாசம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த உலக ரீதியான தலைவர்கள் மரித்துவிட்டால் அந்த இயக்கத்தில் ஒரு பெரிய பின்னடைவை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் அதே வேளையில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் நம் அனைவரையும் முன்னோக்கி செல்ல வைத்தது என்று சொன்னால் அது நிச்சயமாய் மிகையாகாது. ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக மீட்கப்பட்டவர்கள் நாம் என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட இந்த மாபெரும் தலைவருடைய மரணம் நம் அனைவரையும் உயிர் பெறச் செய்தது என்பது நம்முடைய விசுவாசம். ஆகவேதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய மரணத்திலும் அழிவல்ல, மாறாக ஒரு புது வாழ்வு பிறக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு ஏராளமான ஆண்டவருடைய சீடர்கள் இந்த பூமியிலே மரித்ததன் நிமித்தம் இன்றைக்கு விசுவாச வளர்ச்சி பெருகியிருப்பதை நாம் பார்க்கிறோம். எந்தெந்த இடங்களிலெல்லாம் கிறிஸ்துவின் நிமித்தம் அநேகர் தங்கள் உயிர்களை இழந்தார்களோ அந்த இடங்களிலெல்லாம் ஒரு மிகப்பெரிய அசைவையும் ஒரு மிகப்பெரிய விசுவாச வளர்ச்சியையும் நம்மால் காண முடிகிறது. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசம், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை கொடுக்கும் என்பது போல என்பதாகவே அவருடைய உபதேசம் இருந்தது. பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்தவ வாழ்வு என்பது கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து கிறிஸ்துவுக்காக மரிப்பதில்தான் இந்த கிறிஸ்தவ வாழ்வின் வெற்றி அடங்கியிருக்கிறது என்பதை இந்த காலை வேளையில் நாம் தெளிவாக விளங்கிக் கொள்வோம். ஒருவேளை இந்த உலகத்தில் நாம் கிறிஸ்துவுக்காக வாழாமல் நமக்காகவே நம் குடும்பத்துக்காகவே வாழ்வோம் என்று சொன்னால், நாம் வாழ்ந்தது கிறிஸ்தவ வாழ்வல்ல, மாறாக கிறிஸ்துவை அறியாதவன் இந்த உலகத்தில் எப்படி ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்கிறானோ அதுபோலவே நாமும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோம். அந்த வாழ்க்கையின் முடிவு என்ன என்பதை நாம் நன்கு அறிந்தவர்களாகவும் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே சொல்லுகிறார், எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும், நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்று ஆண்டவருடைய வேலையை செய்கிறவர்களை மூன்று விதமான ஆசீர்வாதங்களால் அவர் பிரிப்பதை நாம் பார்க்கிறோம். அவருக்கு வேலை செய்கிறவர்கள் முதலாவது அவரை பின்பற்ற வேண்டும் என்று அவர் சொல்கிறார். அவரை பின்பற்றுவது என்பது
நம் அனைவருக்கும் கிடைத்த ஒரு ஆசீர்வாதமான பாக்கியம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு எதையெல்லாமோ பின்பற்ற தயாராக இருக்கிறோம், யாரையெல்லாமோ பின்பற்ற தயாராக இருக்கிறோம், ஆனால் நமக்காக வாழ்ந்து நமக்காக மரித்து நமக்காக உயிர்த்த இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நம்முடைய வாழ்க்கை அமையும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஒருபோதும் தடம் புரளாது என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவேதான் மிகப்பெரிய தலைவர் ஒருவர் சொல்லுகிறார், வேதமும் ஆண்டவரும் இல்லாமல் ஒருவர் தேசத்தை நல்லாட்சி செய்ய முடியாது என்று மிக தெளிவாக அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவருடைய தொண்டை செய்ய வேண்டும் என்கிற ஒரு பெரிய உணர்வோடு இன்றைக்கு ஆண்டவருடைய பணியை செய்ய விரும்புகிறவர்கள் ஒவ்வொருவரும் அவரை பின்பற்றுகிற பொழுது தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறுவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அடுத்தபடியாக அவர் சொல்லுகிறார், நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர் என்று சொல்லி